இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். வணக்கங்க. நல்லா வைக்கலாங்க, கோகோ வைக்கிறது நல்லது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா பராமரித்து கொண்டு வர்றவங்க, நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. பொதுவாக நம்ம எங்கே தப்பு பண்ணுறோங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கோகோ வளர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, தென்னை மரத்துக்குள்ளே போட்டவங்கலாம் என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஏன் அதை விட்டுட்டு போனாங்க, ஏன் பிச்சை எறிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது வந்து மனித தவறுகளால் நடந்தது. கோகோ செடி தப்பு பண்ணாது, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கோகோவில் வந்து பயிர் நல்ல காய்கள் வருது அப்படிங்கிறப்ப அணில் வந்து ஓட்ட போடும் அப்படின்னா அணில் சாப்பிட தான் செய்யும். அப்போ அணில் வராமல் இப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரி கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி காய் துளைப்பான் வராமல் எப்படி பார்த்துக்கணும், அப்படி பண்ணணும். நல்ல சத்துக்கள் கொடுத்து அதை வளர்த்து கொண்டு வரணும். பூ வர நேரத்தில் நல்லா கொண்டு வரணும். அதே நேரத்தில் அழுகல் வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். பயிர்களில் அழுகல் வராத சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். ஏன்னா நிழலில் இருக்க பயிர் அது ரொம்ப எளிமையாக பிரச்சனையாகும். அப்போ அதை வந்து முறையாக கவனித்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அதே மாதிரி சத்துக்கள் மேலாண்மை, பொதுவாக நிலம் ஃபுல்லாக தென்னை மரத்தோட தென்னை மரம் போட்டிருக்கோம்னா நிலம் ஃபுல்லாக தென்னை மரத்தோட வேர் தான் இருக்கும். அதில் கோகோவோட வேர் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அதோட வேருக்கு கவனம் கொடுக்கணும். அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை தனியாக கொடுக்குற மாதிரி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் வந்து நம்ம தப்பு பண்ணுறது அந்த இடத்துல தான், சரிங்களா? சத்து மேலாண்மையில் தான் தப்பு பண்ணுறோம், அது ஒன்று கவனிச்சுக்கணுங்க. அதே மாதிரி அதிகமான வறட்சி இருக்கக்கூடாது அதுக்கு. அதாவது வறட்சின்னா என்ன அர்த்தம்னா காற்றின் மூலம் வெப்ப காற்று அடிக்கிறது, அதுவும் பண்ணக்கூடாது. நம்ம நிலம் வந்து நாட்டு மரம், 35 வருஷம் மரம்னா ரொம்ப உயரமா இருக்கு மரம் அப்படின்னா சைடு எல்லாம் பானு திறந்துருக்கும். அப்ப வந்து வெயில் காலங்களில் வெப்ப காற்று அதிகமாக அடிக்கும். வெப்ப காற்று அடிக்கிறது அதோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும். பூ வர்றது, அதோட ஈரத்தன்மை, அதெல்லாம் பாதிக்கும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா கிளரிசீடியா, சவுக்கு போன்ற பயிர்களை வரப்பில் நட்டு முன்கூட்டியே நட்டு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கணும். அப்போ ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு குளுமை கிடைக்கும். அப்போ அந்த குளுமையில் நமக்கு கோகோ பயிர் நல்லா வளரும். அப்போ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவில் அது. அடுத்து முக்கியமானது கவாத்து, எந்தெந்த நேரத்தில் கவாத்து பண்ணணும், பயிரை வந்து என்ன அகலத்தில் வச்சுக்கணும், இது 5வது பாயிண்ட். அந்த ரகம் நல்லா தேர்ந்தெடுக்கணும். தரமாக தேர்ந்தெடுத்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரகத்துக்கான அகலம் என்ன இருக்கணும், உயரம் என்ன இருக்கணும், அது பார்த்துக்கணும். பயிர் வளரும் பூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு கவனிப்பு இருக்கணும், பொதுவான கவனிப்பு. பூ வந்து காய் வந்து நம்ம அறுவடை செய்கிறோம்னா அந்த காலத்தில் சிறப்பு கவனிப்பு இருக்கணும், கவனம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கோகோ சாகுபடியில் ஜெயிக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தவறு பண்ணக்கூடிய இடங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அதனால தான் அதை விட்டுட்டு போகிறாங்க, சரிங்களா? முக்கியமாக அணில், காய் துளைப்பான், இந்த ரெண்டும். ஏன்னா நமக்கு வந்து மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய நேரம் இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த நேரமும், தென்மேற்கு பருவமழை முடிஞ்ச நேரம் ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15, செப்டம்பர் 15, அந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மட்டும் செஞ்சோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க. நன்றிங்க.